அடுத்த தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஏ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் டு பி டிசைன் டு ஹீட் வாட்டர் வந்து எவ்வளோ 1720 293 318 வித் ஸ்டீம் கண்டென்சிங் ஆன் தி அவுட் சைட் சர்ஃபேஸ் ஆஃப் பிராஸ் டியூப். அவுட்டர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்டர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் டியூப்ஸ். ஸோ என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, தெர்மல் கனெக்டிவிட்டி ஆஃப் த டியூப் மெட்டீரியல், வெயிட் ஆஃப் த ஸ்டீம், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்ரைசேஷன் ஆஃப் வாட்டர், டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டீம், ஸ்டீம் சைட் ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட், அப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மாஸ் ஃப்ளோ ரேட் 1720 கேஜி பர் ஹவர், இதை வந்து இங்கேயே கூட நீங்கள் கேஜி பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணால் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைன்னா க்யூவில் கூட நீங்கள் கண்டுபிடிங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 4.0. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் கொடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு பி ரிமெம்பர் 4.174 இல்லைனா 4.18 ஆக வச்சுக்கோ. 4.18 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இன்டூ 1000 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டா அப்படின்னா 4180 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஓகேவா? ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸில் கொடுக்க மாட்டாங்க, டேட்டா கொடுக்கலன்னு சொல்லாத. நீங்கள் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எப்படி 1000 ஆக வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 4.174 இல்லை 4.18. அதுக்கப்புறம் க்யூ கண்டுபிடிங்க. க்யூக்கு ஜென்ரல் ஃபார்மில் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், எம்சிபி டெல்டி. இது நம்ம ஏற்கனவே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கிங்க. க்யூஸ் ஈக்குவல் டு எம்சிபி டெல்டி. மாஸ் ஃப்ளோ ரேட் தெரியும், சிபி தெரியும், டிடி தெரியும், எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. எனக்கு க்யூ வந்து நம்மளுக்கு க்யூ வந்து எப்போவுமே வந்து வாட்ஸில் வரணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தப்பாச்சுன்னா மொத்த ப்ராப்ளமும் தப்பாயிரும். இந்த வாட்ஸை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஜூல் பர் செகண்ட்னு எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ இங்கே உனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் யூனிட் கன்வர்ஷன்ஸ் போட்டிங்கன்னா 1720 என்னது மாஸ் என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, கேஜி பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. இன்டூ ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் கொடுத்துருக்காங்க. இன்டூ டெம்பரேச்சர் கெல்வின், அப்போ கெல்வின் கெல்வின் தான் கேன்சல் ஆகும். ஓகேவா? கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன ஆகுது, கிலோ ஜூல் பர் ஹவர்னு வரும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு எதில் வேணும், ஜூல் பர் செகண்ட். அப்போ என்ன பண்ணுன்னா கிலோ ஜூல்லேருந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், 1000 மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி ஹவர்ஸை செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 3600. அப்போ என்ன பண்ணுன்னா வர்ற ஆன்சர் வந்து 1000 மல்டிப்ளை பண்ணிட்டு 3600 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஜூல் பர் செகண்டுன்னு கிடைச்சிடும். இப்போ பாரு இங்கே இருக்குது 1794282 என்ன கிடச்சிருக்குது, இதை 1000 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3600 டிவைட் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு இந்த வாட்ஸ் இந்த ஆன்சர் வந்துச்சு. செக் பண்ணிட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் கூட ஆன்சர் கொடுவேன். அடுத்த ஸ்டெப் என்னது, ரெனால்ட்ஸ் நம்பர். ஆனால் சொன்னேன் ரெனால்ட்ஸ் நம்பருக்கு. இப்போ நீங்கள் டேட்டாஸை பாருங்கள், டேட்டாஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எஃப்எம்ல படிச்சிருப்பீங்க, கைனமேட்டிக் விஸ்காசிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா டைனாமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. ஓகேவா? இதுதான் கைனமெட்டிக் விஸ்காசிட்டியை டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே டியு ரோ பை மியூ குரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். வெலாசிட்டி நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, வெலாசிட்டி நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் இது கொடுக்கல, இந்த டைனாமிக் விஸ்காசிட்டி நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்போ நம்ம டைனாமிக் விஸ்காசிட்டிக்கு பதில் என்ன பண்ணலாம், மியூ இன்டு ரோ. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலா கொண்டு வரலாம், டியூ பை மியூ. ஓகேவா? ரோ பை மியூ. இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்ன பேஸ் ஃபார்முலா டியு ரோ பை மியூ இருக்குது. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், இப்போ டைனாமெட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது டென்சிட்டி, டைனாமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுது, ரோ பை மியூ இருக்குது. அப்போ நியூ வந்து கீழே வந்துடும். அப்போ என்ன ஃபார்முலா வந்துடும், டியூ பை நியூ. ஓகேவா? டி நியூ பை நியூ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ஆர்இ கண்டுபிடிச்சிக்கோ, 34825. ஸோ இது வந்து 10,000 மேலே இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இந்த இங்கே இங்கே வந்து இந்த ப்ராப்ளம் இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம்ல என்னன்னு தெரியும், டியூ ரோ பை மியூ, ஆனால் மியூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல. அதுக்கு பதிலாக என்னென்னா நியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ என்இயு, இது வந்து மியூ எம்இயு மியூ. ஓகேவா? ஸோ அதோட டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நியூஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ. அப்போ மியூங்கிறது மியூ பை ரோவா, இங்கே வந்து என்ன ஆகுது, ரோ பை மியூன் இருக்குது. ஸோ இது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ டியூ பை நியூ. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணினா உனக்கு டர்புலன்ட் ஃப்ளோ வந்துடும். அதுக்கப்புறம் பிராண்டல் நம்பர் கால்குலேட் பண்ணுங்கள், வரக்கம் போல் கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் இன்டு ஜூல், விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஸோ இந்த பேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை போடுங்க. மியூவுக்கு பதிலாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேவோட டேட்டா கொடுத்துட்டாங்க, பிராண்டல் நம்பர் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிராண்டல் நம்பர் கால்குலேட் பண்ணுறப்ப என்ன வருது, 4.44. இப்போ டிடஸ் போல்டர் ஈக்குவேஷன் ஃபார் ஹீட்டிங், ஏன்னா வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறீங்க. ஸோ 0.4 எடுத்துக்கோ,
வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு நசல் நம்பர் வரும். அந்த நசல் நம்பரை யூஸ் பண்ணி ஹெச்ஐ கால்குலேட் பண்ணுங்கள். ஹெச்ஐ சீக்வல் டு இவ்வளோ வேல்யூ வருது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா டிஐ டி நாட், ஏன்னா நம்பர் ஆஃப் டியூப்ஸ் நீ கால்குலேட் பண்ணும். ஓகேவா? இதோட ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஷெல்லன் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சு எடுத்து பாருங்கள், இல்லை டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் தெரியும். ஸோ டிடபிள்யூ லாக் மீன் டயமீட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டி நாட் மை டிஐ பை லான் ஆஃப் டி நாட் பை டிஐ. ஸோ ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன் பை ஹெச் நாட் பை ஒன் பை ஹெச்ஐ எக்ஸ் டபிள்யூ பை கே டி நாட் டிஐ டி நாட் பை டிடபிள்யூ. ஏன் எக்ஸ் டபிள்யூ ஃபார்ம்லா யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா ஃபார்ம், ஏன்னா கொஷனில் வந்து மெட்டீரியல் பைப்போட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஷின் வந்து தர்மல் கண்டக்டிவிட்டி அதாவது டியூப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப் மெட்டீரியல்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹெச்ஐ ஹெச் நாட் கே கொடுத்தாங்க, எக்ஸ் டபிள்யூ எப்படி கல்குலேட் பண்ணுவீங்க? டி நாட் மைனஸ் டிஐ பை டூ. ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிடும். இது எல்லாத்தையும் நீ சப்ஸ்டியூட் பண்ணு, சப்ஸ்டியூட் பண்ணிட்டு யூ நாட் கண்டுபிடிங்க. ஓகேவா? யூ நாட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்எம்டிடி எல்எம்டிடி. ஸோ இங்கே வந்து எல்எம்டிடி சப்போஸ் ஸ்டீம்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ஃப்ளூயிட் இருக்குது, அவரோட இன்லெட் டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சர் கொடுத்தா தான் நம்மளால் வந்து எல்எம்டிடி கண்டுபிடிக்க முடியும். பட் நிறையா ப்ராப்ளமில் ஹீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம்னு ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, ஸ்டீம் மட்டும் தான் ஒரே டெம்பரேச்சர் தான். அப்போ ஸ்டீமோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டீமோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சரோட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் 293, ரெண்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ண 318 318. அப்போ என்னென்னா அவரோட அவுட்லெட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அவுட்லெட் டெம்பரேச்சர் வரப்போ உங்களுக்கு என்ன வருது? அவுட்லெட் டெம்பரேச்சர் இப்போ 293 இன்லெட்டு, வெளில வரப்போ வாட்டர் எவ்வளோ ஹீட்டாக வருது. ஸோ ஹாட்டாக வருதா, அதனால தான் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், 0.4 எடுத்திருப்போம் ஹீட்டிங். அதனால தான் ஹீட்டிங் எடுத்திருப்போம், ஏன்னா வாட்டரோட கண்டிஷன் வெளியில் வரப்போ அவுட்புட் கண்டிஷன் என்னது, ஹீட்டிங் தானே, அதனால 0.4. இப்போ ரெண்டு செப்ரேட் பண்ணு 90-65 எல்எம்டிடி ஃபார்ம்லாம் என்ன டெம்பரேச்சர் வந்து இதுங்க வந்து 383, கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், 383. ஸோ 383லேருந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ எல்எம்டிடி ஃபார்ம்ல என்ன, டெல்டி ஒன் மைனஸ் டெல்டி டூ டிவைடட் பை லான் ஆஃப் டெல்டி ஒன் பை டெல்டி டூ. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு 76.9 கெல்வின் வரும். இப்போ க்யூ கண்டுபிடிங்க, க்யூக்கு எது கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏ நாட், ஏ நாட்டுக்கு க்யூஸ் ஈக்குவல் டு யூஏ எல்எம்டிடி. இதை வச்சு ஏ கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த ஏயை வச்சு நீங்கள் நம்பர் ஆஃப் டியூப்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்ம்லா என் பை டி நாட் எல் லென்த்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டியூப்ஸ் வந்து 0.88, எப்போவுமே டியூப் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்காது. ஸோ மேக் அட் ரவுண்ட் அஸ் 1. ஸோ நம்பர் ஆஃப் டியூப்ஸ் வந்து 1. ஸோ இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கிளியர் கொடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.